ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க கீர்த்தி வாசன். இன்னைக்கு இந்த வீடியோல சிவகார்த்திகேயன் வர்சஸ் சேன் விக்ரம் தாங்க கம்பாரிசன் பண்ண போறேன். இவங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இவங்களோட ரியல் நேம், ப்ரொஃபஷன், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் என்னன்னு பாக்கலாம் வாங்க. சிவாவோட ரியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். விக்ரமோட ரியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெனடி ஜான் விக்டர். நெக்ஸ்ட் சிவாவோட ப்ரொஃபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு ஆக்டர், சிங்கர் அண்ட் ப்ரொடியூசரா இருக்காருங்க. சியான் விக்ரமோட ப்ரொஃபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு ஆக்டர், சிங்கர் அண்ட் ப்ரொடியூசரா இருக்காரு. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயனோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் 17 பிப்ரவரி 1985 பிறந்திருக்காரு. விக்ரமோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் 17 ஏப்ரல் 1966 பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயனுக்கு இப்ப என்ன வயசு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 37 வயசு ஆகுதுங்க. விக்ரமுக்கு இப்ப என்ன வயசு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 56 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் இவங்களோட பர்த் பிளேஸ், ஸ்கூல், காலேஜ், எஜுகேஷன் என்னன்னு பாக்கலாம் வாங்க. சிவாவோட பர்த் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இவர் சிவகங்கையில பிறந்திருக்காரு. விக்ரமோட பர்த் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இவர் சென்னையில பிறந்திருக்காருங்க. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. சியான் விக்ரம் எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ஃபோர்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் எந்த காலேஜ்ல படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜே ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்காரு. சியான் விக்ரம் எந்த காலேஜ்ல படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா லயோலா காலேஜ்ல படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் சிவாவோட எஜுகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் பிடெக், சிஎஸ்சி அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்காருங்க. விக்ரமோட எஜுகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இவங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், ஒய்ஃப் நேம், டெபியூ ஃபிலிம் என்னன்னு பாக்கலாம் வாங்க. சிவாவோட ஃபாதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாஸ். விக்ரமோட ஃபாதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான் விக்டர். நெக்ஸ்ட் சிவாவோட மதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜி. விக்ரமோட மதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி. நெக்ஸ்ட் சிவாவோட ஒய்ஃப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தி. விக்ரமோட ஒய்ஃப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷைலஜா. நெக்ஸ்ட் சிவாவோட டெபியூ ஃபிலிம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெரினா. சியான் விக்ரமோட டெபியூ ஃபிலிம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் காதல் கண்மணி. நெக்ஸ்ட் இவங்களோட டோட்டல் மூவி, அப்கமிங் மூவி, கரண்ட் சேலரி, டோட்டல் நெட்வொர்த் எவ்வளவுன்னு பாக்கலாம் வாங்க. சிவா டோட்டலா எத்தனை மூவி நடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 19 மூவி நடிச்சிருக்காரு. விக்ரம் டோட்டலா எத்தனை மூவி நடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் 55 மூவி நடிச்சிருக்காருங்க. சிவாவோட அப்கமிங் ஃபிலிம் என்னன்னு பாத்தீங்கன்னா அயலான். விக்ரமோட அப்கமிங் ஃபிலிம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். நெக்ஸ்ட் சிவாவோட கரண்ட் சேலரி பேர் மூவிக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 25 கோடிக்கு மேல வாங்கிட்டு இருக்காருங்க. சியான் விக்ரமோட கரண்ட் சேலரி பர் மூவிக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் 12 கோடிக்கு மேல வாங்கிட்டு இருக்காருங்க. சிவகார்த்திகேயனோட டோட்டல் நெட்வொர்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இவர் 140 கோடிக்கு மேல வச்சிட்டு இருக்காரு. சியான் விக்ரமோட டோட்டல் நெட்வொர்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இவர் 148 கோடிக்கு மேல வச்சிட்டு இருக்காருங்க. இந்த ரெண்டு ஹீரோல உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உட்காமட தட்டி விடுங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃபுல் டீடைல்ஸ் நெட்ல நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். இது என்ன தப்பு இருந்தா நீங்க கரெக்ட்டா டைவ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது போல உங்களுக்கு வேற யாரனா கம்பேரிசன் பண்ணனும் அவங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்காக கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐகான அதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.